ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீக்லாசி குக்கிங். வீட்டில் சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நான் இன்றைக்கி பாவக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனை வருங்க. இப்போ எப்படி சுவையான பாவக்காய் பொரியல் பண்ணலான்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாவக்காய் பொரியல் செய்ய போகிறேங்க. பாவக்காய், ரெண்டு பாவக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இது தக்காளி போட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, கடலப்பருப்பு, உப்பு. நீங்கள் சமையலுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலில் நீங்கள் இது பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேங்க, ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாயை வச்சாச்சு. நீங்கள் ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளியும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா நல்லா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். பாவக்காய் இதில் போட்டுக்கலாங்க. பாவக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்து கிடைக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் ஆகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் அடிக்கடி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சுகர் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் எல்லா நோய்களுக்கும் ரொம்ப நல்லது பாவக்காய். நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழம்பு, பொரியல், சில்லி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் பாவக்காயில். இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது தான் அவங்களும் அது நோய் இல்லாமல் இருப்பாங்க. ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் நீயும் ஊற்றிக்கலாங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாச்சும் இந்த கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க.